கால் மேலே கால் போட்டு நல்லா சேர் போட்டு ஜம்முன்னு உட்காந்து வீடு கட்டுறது இன்ஜினியரிங்கிட்ட கொடுத்து நாம் அதை வேடிக்கை பார்க்குறவங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். இன்ஜினியரிங்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு மட்டும் நீங்கள் சும்மா இருக்காதீங்க. அவங்க பண்ணுறது கரெக்டாக எப்படி பண்ணுறாங்க, அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், எப்படியெல்லாம் பார்த்தா அது கரெக்டாக தப்பான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு மிடில் கிளாஸ் மாம் ஸ்பெஷல் சேனல். ஆமாங்க, நாங்களும் இன்ஜினியரிங் கிட்ட தான் கொடுத்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி ஒன்றுமே தெரியாமல் தான் இருந்தோம். பட் ஆனால் எங்கள் இன்ஜினியர் வந்து இந்த மாதிரி இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவார். அந்த டிப்ஸ் எல்லாம் தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ எங்கள் வீடு பார்த்தீங்க அப்படின்னா அஸ்திவாரம் முடிச்சுட்டு, பூமி பூஜை முடிஞ்சு அஸ்திவாரம் முடிஞ்சு அஞ்சடி செவர் வந்து எழுப்பியாச்சு. இப்போ இந்த அஞ்சடி மட்டத்தில் நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, எங்கெல்லாம் ஜன்னல் வைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி கேப் விட்டுருவாங்க. அந்த கேப்பில் நம்ம வந்து ஜன்னலுக்கு அடியில் நீங்கள் வந்து சில் பீம் அப்படின்னு வைக்கணுமா? சில் பீம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, கம்பி கட்டுறதை தான் இவங்க சில் பீம், டை பீம், பிளிந்த் பீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அரடி செவர் அப்படின்னா அதுக்கு நீங்கள் மூணடிக்கு ஒரு தடவை கம்பி கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செவர் ப்ராடாக இருந்துச்சு அப்படின்னா அது முக்கால் அடி செவர். அந்த முக்கால் அடி செவருக்கு நீங்கள் ஜன்னல் வைக்கிறதுக்கு கீழே ஒரு கம்பி கட்டணும், ஒரு ஒரு 3 இன்ச் சைஸில். அது வந்து சில் பீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜன்னலுக்கு அடியில் வைக்க போகிற கம்பியை வந்து சில் பீம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த செல் பீம் வைக்கிறதுக்கு மட்டம் பார்ப்பாங்க. கரெக்டாக வந்து ஸ்ட்ரைட்டாக தானே ஜன்னல் வைக்கணும், கொஞ்சம் சாஞ்சினா கூட வீட்டில் வந்து ஜன்னல் கோணையாக தெரியும். மட்டம் பார்க்குறதுக்கு டியூப் யூஸ் பண்ணுறாங்க. டியூபுக்குள்ளே தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் வச்சு பார்க்கும்போது தண்ணி சரிசமமான லெவலில் இருக்கோ, அதுதான் வந்து மட்டம், இதுதான் ஈக்குவல் ஹைட்டில் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் கம்பியை கொண்டு வந்து அதில் வச்சுட்டு சிமெண்ட் போடுவாங்க. இதுதான் மட்டம் பார்க்குறது. இப்போ இவர் பார்க்குறா இல்லைங்களா, டியூபுக்குள்ளே தண்ணி இருக்கும், தண்ணி வந்து இந்த அளவுக்கும் அந்த பக்கமும் ஒரே ஹைட்டில் இருக்கா, ஒரே லெவலில் இருக்கா அப்படின்னு. இப்போ மட்டம் பார்த்துட்டு கீழே சில்பீம், அதாவது எங்கெல்லாம் ஜன்னல் வருதோ அதுக்கு அடியில் நீங்கள் கம்பி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி சிமெண்ட் போட்டு பூசிடுவாங்க. அப்புறம் வந்து சிமெண்ட்டு பூசினதுக்கப்புறம் அவங்க வந்து இப்படி தேய்ச்சி விட்ருப்பாங்க. அப்படி தேய்ச்சாதான் உங்களுக்கு கிரிப்பாக நிற்கும். இப்போ செங்கலே பார்த்தீங்கன்னா படுக்க போட்டிருந்தாங்க அப்படின்னா அது முக்கால் அடி செவர், நிமித்தி வச்சுருந்தாங்க அப்படின்னா அது அரடி செவர், இதே குறுக்கால் வச்சுருந்தாங்க அப்படின்னா குறுக்க செவரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன குறிக்குது அப்படின்னா நம்ம செவரோட எவ்வளோ பிரெத்து அப்படிங்கிறது தான் குறிக்குது. நம்ம இப்போ 5 அடியில் எந்த இடத்துலலாம் ஜன்னல் வரணுமோ அந்த இடத்துலலாம் சில்பீமை வச்சு கான்க்ரீட் போட்டு பூசிட்டோம். இதோ உங்களுக்கு தெரியுது பாருங்கள், இந்த இடத்துல சிமெண்ட் போட்டு பூசியிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல ஜன்னல் வருது, அந்த இடத்துல நம்ம கம்பி போட்டு சிமெண்ட் மேலே வந்து சிமெண்ட் ஊற்றி பூசிட்டோம். எல்லா ஜன்னலுக்கும் அதே மாதிரி தான். இதே மாதிரி அரடி செவர் வர இடத்துலையும் இந்த 5 அடியில் எவ்வளோ நீளமாக நம்ம வந்து கம்பி வச்சு சிமெண்ட் போட்டு பூசிட்டு அதுக்கு மேலே தான் வந்து மறுபடியும் செங்கல் வச்சு அடிக்கிட்டே போவாங்க. ஏன்னா வந்து அந்த செவரு அந்த பீமில் தான் தாங்கும். இப்போ 5 அடிக்கு ஒரு தடவை, 7 அடிக்கு ஒரு தடவை, 10 அடிக்கு ஒரு தடவை, இந்த மாதிரி இதுதான் அரக்கல் செவரு. பிரெத்து பாருங்கள் இத்தினோண்டு தான் இருக்குது. இந்த பிரெத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க 5 அடிக்கு ஒரு தடவை பீம் வச்சுருக்கணும், அப்படின்னா தான் அந்த செவரு தாங்கும். இன்னொரு விஷயம் நம்ம இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஜன்னல் வைக்கிற இடத்துலையும் சரி, நிலவு வாசல் வைக்கிற இடத்துலையும் சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் ஒரு செங்கல் வைக்காமல் விட்டுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு செங்கல் வைக்காமல் விட்டுருக்கணும். ஏன்னா வாசல், அந்த நிலவு வாசல் வந்து ஒரு கட்டு நீட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, அது வந்து இந்த செங்கலில் உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு செங்கலை வந்து விட்டுருக்காங்க. அது நீங்கள் விட்டுருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஜன்னல் நிலவு வரணுமோ அந்த இடத்துலலாம் அவங்க அந்த மாதிரி விட்டுருக்கணும். அரக்கல் செவரு அப்படிங்கிறது இந்த சைஸில் தான் இருக்கும். இதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னா, ஒரு ரூம்க்கும் இன்னொரு ரூம்க்கும் நடுவில் நம்ம வந்து பார்ட்டிஷன் போடுறோம் இல்லையா, கீழே பெல்ட் பீம் போட்ட இடத்த தவிர நடுவில் நம்ம ஒரு செவரு எழுப்புகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு பார்ட்டிஷன் வருதுன்னா அந்த இடத்துல அரக்கல் செவரு வைப்பாங்க. அந்த அரக்கல் செவருக்கு தான் நம்ம வந்து 5 அடிக்கு ஒரு தடவை சில் பீம் கட்டுற மாதிரி இருக்கும். எப்படியும் சிமெண்ட்டு கலவை போட்டுட்டாங்க அப்படின்னாவே நம்ம வந்து தண்ணி விடணும் இல்லையா, அதுக்கு ஈபி கரண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ, நம்ம ஒரு டெபாசிட் அமௌண்ட் கட்டுறோம் இல்லையா, அந்த டெபாசிட் அமௌண்ட்டுக்கு இவ்வளோ யூனிட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ கரண்ட்டு பில்லோ அதை மட்டும் பே பண்ணால் போதுமா, அதுக்கு மேலே எவ்வளாவது வந்துச்சு அந்த டெபாசிட் அமௌண்ட்டுக்கு மேலே கரண்ட் பில் வந்துச்சுன்னா அதோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் காஸ்ட்டும் ப்ளஸ் வந்து
நம்ம கரண்ட்டு பில் எவ்வளவோ அதையும் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ தண்ணி யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ மோட்ரு யூஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே ஆன் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் பட்டன் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பைப்பில் தண்ணி வருதான்னு செக் பண்ணணும். ஈபி கனெக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணோன்னே பைப்பில் கனெக்ஷன் தண்ணி வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடு கட்டுறதுலேயே முக்கியமான விஷயம் கம்பி கட்டுறது தான். அதாவது ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரி கம்பி கட்டணும். பெல்ட் பீமுக்கு ஒரு மாதிரி கம்பி கட்டணும். இது பேர் கிங்குன்னு சொல்லுவாங்க. இப்படி கம்பியை வளைச்சுட்ருக்காங்க இல்லையா, இது வந்து ஒரு போஸ்ட்டுக்குள்ளே போகும். போஸ்ட்டுனால் இப்படி தூண் மாதிரி நிற்கிது இல்லையா காலம், அதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம அதுக்குள்ளே வளைச்சி விடுறதுக்காக தான் ஒரு பெண்டு கொடுத்துருக்காங்க. அந்த பெண்டு தான் வந்து கிங்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வளைச்சி விட்ருக்காங்க, அது நல்லா உள்ளே சொருவிருக்காங்களா பெல்ட் பீம் போடும்போது அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்தா போதும். இப்போ இதில் கம்பி கட்டுறதில் நம்ம என்ன பார்க்கணுன்னா 135 டிகிரி உள்ளே வளைச்சி விட்ருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படி வளைச்சி விட்டாங்கன்னா உள்ளே சிமெண்ட் ஊற்றும் போது நம்மளுக்கு க்ரிப்பு கிடைக்கும். அப்புறம் ஒரு ஒரு இடத்துலையும் நாட்டை டைப் பண்ணியிருக்காங்களா, சொன்ன இல்லையா கம்பி போஸ்ட்டுக்குள்ளே விட்டுருக்காங்கன்னு, அது இதுதான். இப்போ நம்ம 7 அடி மட்டத்தில் இருக்கோம். 7 அடி மட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷேடு போடணும், சன்ஷேடு. சன்ஷேடு போடும்போதே லாஃப்ட்டும் போடுவோம். லாஃப்ட்டு போடும்போதே அந்த பெல்ட் பீம் இருக்கு இல்லைங்களா, அந்த பெல்ட் பீமும் போடுவோம். இப்போ பெல்ட் பீம் போடும்போது நம்ம பில்டிங்கை சுற்றி ஒரு க்ரிப்பு கிடைக்குங்கிறதுக்காக 7 அடி மட்டத்தில் பெல்ட் பீம் போடுவோம். அதுக்கு ஒரு மாதிரியாக கம்பி கட்டணும். அதாவது ஹைட் வெயிட்டான கம்பி அடியிலையும் வெயிட்லெஸ்ஸான கம்பி மேலேயும், அதாவது அதோடய எம்எம் சொல்கிறேன், அது வந்து மேலேயும் இருக்கணும். ஷேடு இருக்கு இல்லையா, அது வந்து அந்த கம்பியில் உள்ளே விட்டு நுழைச்சி வெளியில் கொண்டு வந்திருக்கணும். அது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கணும். அப்போ தான் சன்ஷேடு வந்து ஸ்லோப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். கம்பி கட்டும்போதே அவங்க அந்த மாதிரி கம்பி கட்டியிருக்கணும். அந்த மாதிரி ஸ்லோப்பாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ ஒரு ஒரு கிரிட்டும் இருக்குது இல்லையா இந்த கம்பியில், அந்த கிரிட்டுக்குரிய ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்கா, ஸ்பேஸிங் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெல்ட் பீம் போடும்போதே முட்டு கொடுத்துட்டு அந்த மரம் வச்சு அடைச்சிருப்பாங்க, அதாவது அந்த மரத்தை வச்சு அடைச்சிருப்பாங்க. அப்போ தான் சிமெண்ட் பூசினா கூட கீழே சிந்தாமல் உள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக. எம்எம் அப்படிங்கிறது என்னென்னா கம்பி வந்து குண்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து திக் கம்பின்னு அர்த்தம். கம்பி ஒல்லியாக இருந்துச்சு அப்படின்னா அது தின்னாக இருக்குது. அதுலேயும் நிறைய விதமான எம்எம் இருக்குது. இன்ஜினியருக்கு தான் தெரியும் அது என்ன எம்எம்னு. நம்ம மேலேருந்து பார்க்கும்போது பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்னா வெயிட்டான கம்பி குண்டாக இருக்கிறது மேலேயும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறது வெயிட்டாக இருக்கிறது கீழேயும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறது மேலேயும் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணால் போதும். ஈக்குவல் ஸ்பேசிங் இருக்கா, ஜல்லி ஊற்றுறாங்க அப்படின்னா 3 இன்ச்சுக்குள்ளே ஊற்றுறாங்க அப்படின்னா அந்த 3 இன்ச்சுக்குள்ளே எல்லா இடமுமே 3 இன்ச் இருக்கா. அப்புறம் முக்கியமாக அந்த கவர் பிளாக் தெரியுது இல்லைங்களா, அடியில் செங்கலில் உட்காராமல் கவர் பிளாக்கில் உட்காந்துருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா கவர் பிளாக் வச்சா தான் செங்கலில் உட்காராமல் உங்களுக்கு கம்பி மட்டும் அடியில் ஒரு 1/2 இன்ச்சும் மேலே 1/2 இன்ச்சும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு போடும்போது 3 இன்ச்சு ஹைட்டுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா மொத்தமாக 5 இன்ச்சு ஹைட்டில் உங்களுக்கு வந்து பீம் வந்து கவர் ஆகிருக்கும். பீம் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா 7 இன்ச்சும் 3 இன்ச்சும் கம்பி கட்டுவாங்க. இந்த பக்கம் 7 இன்ச்சில் ரைட் சைடு 1 இன்ச்சும் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு 1 இன்ச்சும் சிமெண்ட் ஊற்றும்போது நம்மளுக்கு ஹைட்டு பார்த்திங்கன்னா ஹைட் அண்ட் பிரெத்து 9 இன்ச்சும் ஹைட் வந்து 5 இன்ச்சும் வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுதான் கவர் பிளாக்கு நான் சொல்லியிருந்தேங்களா, அது கரெக்டாக செங்கலில் உட்காராமல் ஒரு ஒரு கம்பிக்கும் நடுவில் அடியில் வந்து அந்த கவர் பிளாக் வச்சு அதுக்கு மேலே உட்காந்துருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்ம இன்ன விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா 7 அடி மட்டத்தில் நம்ம போடும்போதே எங்கெல்லாம் நம்மளுக்கு லைட்டிங் வருமோ அந்த இடத்துல எல்லாம் பைப்பெல்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி கல் வச்சுருக்காங்க இல்லையா, கல் அந்த ஓரத்தில் கவர் பிளாக், இதுதான் கவர் பிளாக். இந்த மாதிரி கவர் பிளாக் வச்சுட்டு ஒட்டாமல் அது 1 இன்ச் நம்ம சிமெண்ட் ஊற்றும்போது நல்லா க்ரிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தான் வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து முன்னாடி பெர்கோலா டைப் போட்டோம். பெர்கோலாங்கிறது கொஞ்சம் நீட்டி கீழே வர மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாமே கம்பி கட்டி தான் போட்டுட்டோம். ஏன்னா நீட்டும் போது நம்மளுக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாப்லேயே உங்களுக்கு தெரியும் அந்த கம்பி வந்து க்ராஸாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா மழை பெஞ்சால் அந்த சிமெண்ட் ஊற்றும்போது சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கம்பி கட்டும்போதே அவங்க க்ராஸாக கட்டியிருக்காங்க சன்ஷேடுக்கு அப்படின்னு பார்த்துக்கணும். அந்த லைட் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 7 அடிக்கு எங்கெங்கெல்லாம் லைட் வரணுமோ அந்த லைட்டுக்கெல்லாம் நீங்கள் லைட் வச்சிடணும். ஹூக்கெல்லாம் எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துலலாம் நீங்கள் ஹூக் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், எங்களுக்கு முன்னாடி வந்து எலிவேஷனில் ஒரு பூஞ்செடி தொங்க விடுறதுக்கு ஹூக் வேணுங்கிறோம். அதனால் அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரெத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஹூக் செஞ்சு அந்த இடத்துல வச்சு அதுக்கப்புறம் அவங்க சிமெண்ட் ஊற்றிடுவாங்க.
இப்போ 7 அடி மட்டத்தில் நம்ம கவனிக்க வேண்டியதெல்லாம் கம்பி ஒழுங்காக ஸ்பேஸில் கட்டியிருக்காங்களா, கவர் பிளாக் வச்சுருக்காங்களா, அதுக்கப்புறம் அவங்க ஜல்லி சிமெண்ட் ஊற்றும்போது நல்லா கலவை குத்தி விடுறாங்களா, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அது கலவை ரீச் ஆகுதா அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ஆள் நின்று பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம இன்ஜினியர்கிட்ட கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்க வேண்டாம். சப்போஸ் நம்ம கண்ணுக்கு ஏதாவது இந்த மாதிரி மாற்றலாம் அப்படிங்கிறத ஆன் த ஸ்பாட்டில் சொல்லுவோம் இல்லையா, அது கூட தெரியும். ஏன்னா நம்ம வீடு கட்டுறோம், ஒரு தடவை வீடு கட்டுறோம். இன்ஜினியருக்கு இதுக்கு நிறையா தடவை வீடு கட்டியிருப்பாங்க, பல தடவை. நம்மளோட இது மொதல் வீடு அப்படிங்கும்போது நம்ம பார்த்து பார்த்து செஞ்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடு கட்டியிருக்காங்க, அவங்களுக்கு என்ன புரியல அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் ஏதாவது ஒரு நாலேஜ் இருக்கும், அவங்க வீடு கட்டுறாங்கும்போது அவங்களுக்கும் இது புரியும். நம்ம சிமெண்ட் எல்லாம் அந்த ஜல்லி ரேஷியோ எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஊற்றணும். ஏன்னா வந்து லாஃப்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1:1.5:3 ரேஷியோவில் தான் போடுறாங்க. அந்த ரேஷியோவில் கலந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணி ஊற்றுறாங்களா, ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதை வந்து விளக்க மாத்தால கூட்டி விடுவாங்க, அப்போ தான் கிரிப்பு கிடைக்கும்ட்டு. கான்கிரீட் கலக்குவீங்கன்னு கரெக்டாக சொல்லுங்க சொல்லுங்க. 8 செட்டு மேலே 1 மூட்டை சிமெண்ட்டு, 12 செட்டு ஜல்லி. ஓகே, தண்ணி அது எல்லாத்தையும் ஒன்றா தண்ணி எல்லாம் ஒன்றா எவ்வளோ தண்ணி வேணுமோ அவள் இந்த அளவுக்கு நாங்கள் தண்ணி வச்சு கலக்கிவோம். ஓகே,